ஓம் ஸ்ரீ சாய்ராம். இன்று 18/8/2021 சாயப்பா நமக்கு கொடுத்திருக்கும் சத்திய வாக்கை உங்களுக்கு படித்து விளக்கம் அளிப்பவர் பரமேஷ் சாய்ராம். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது, அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்தேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும், இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. அப்பா ரொம்ப அருமையான சத்தியவாக்கு கொடுத்துருக்காரு. இதுவரை நம்ம நினச்சிருக்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவோ கவலைகளை நம்ம கடந்துட்டு போயிட்டே தான் இருக்கும், என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குதே, சாயப்பா வணங்குறோம், நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கலையே அப்படின்னு கவலை போண்டுட்டு இருக்க, எல்லாருக்குமே அப்பா கொடுத்துருக்க ஒரு அருமையான சத்தியவாக்கு, உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது, உனக்கு நல்லது வந்து கூடிய விரைவில் நடக்க தான் போகுது. ஒரு விஷயம் உனக்கு தாமதமாகுதுன்னா அதை விட நல்ல விஷயத்த அப்பா உனக்கு நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி வைக்க தான் நான் உன் வீட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா வந்து நம்ம எல்லோருடைய வீட்டிலும் இருக்கிறார். அப்பாவை முழுசாக முழு மனதோடு முழு நம்பிக்கை பொறுமையோடு நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் அப்பா இருக்கார், முழுமையாக இருக்கார். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றைக்குமே இருக்குது. உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். அப்பா என்ன சொல்கிறாருனா உனக்கு நல்லது வந்து விரைவில் நடந்தே தீரும்ன்றார். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்பா இந்த விஷயத்த சொல்கிறாரு. அதனால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் கண்டிப்பாக விரைவில் உங்களை விட்டு போயிடும், நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும்ன்றார் அப்பா. இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை, சுபவாக்கு. இது அப்பாவுடைய நமக்கு செய்கிற ஆசீர்வாதமும் அப்புறம் அப்பாவுடைய உத்தரவு, இது கண்டிப்பாக நடந்தே தீ அப்பாவுடைய உத்தரவு, அன்பு கட்டளை, அப்பா அன்பாக நமக்கு கட்டளையிடுறாரு, இது நடந்தே தீரும்னு. அப்புறம் இது அப்பாவுடைய சுப வாக்கு, சந்தோஷமான அப்பா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுற வாக்கு இது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. இப்படி ஒரு சத்திய வாக்கு அப்பா நமக்கு கொடுத்துருக்கார். அதனால் துன்பத்தாலையும் கவலையாலும் துவண்டிருக்கு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாகுங்க. அப்பா நம்மளை சந்தோஷமான வழிபாதையில் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்ருக்க எல்லா கவலையும் துன்பமும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகளை நம்ம குறைக்கணும்னா அப்பாவோட வழியில் போகணும், அப்பாவை முழுமையான நம்பிக்கை பொறுமையோடு வழிபடணும், இல்லாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். அதே போல் இனிமேலும் எந்த ஒரு தீங்கும் நமக்கு மனதிற்கு எது விரோதமாக தெரியுதோ அது எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நல்லதே செய்ய பழகுங்க. நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கட்டும், நம்ம அவங்க பக்கம் போக வேண்டாம், அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அவங்கள பழி வாங்குறதோ இல்லை அவங்கள தொல்லை கொடுக்கறதோ நமக்கு வேண்டாம். நம்ம வந்து அப்பா வழியில் நல்லதே செய்வோம், நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா எத்தனையோ சாய் பக்தர்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இருக்க ஒரே நம்பிக்கை அப்பா கைவிட மாட்டார். ஆமாம், அப்பா கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார், அவர் யாரையும் கைவிட்டதில்லை. சோதனைகள் பல வந்தாலும் அதை எல்லாத்தையும் சாதனையாக ஆக்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அப்பா நம்ம கூட வழித்துணையாக நம்ம கைகளை இருக்க பிடிச்சிட்டு இருக்கார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், அவருடைய கால்களை என்றைக்குமே இருக்க பிடிச்சிட்டு அவரோட வழியிலேயே நம்ம போகணும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.